விழுப்புரத்தில் எஸ்போவா? என்னடா எஸ்போ கண்காட்சி போட்டிருக்காங்களேன்னு பார்த்தா சண்டே போனால் அவ்வளோ கூட்டம், கூட்டமாக கூட்டம் அம்மாங்கூட்டம். அந்த கூட்டத்தில் முந்தி அடித்து போய் 40 ரூபாய்க்கு 2 டிக்கெட்டு வாங்கி ஒய்ஃபோட போனால் உள்ளுக்குள்ளார போய் பார்த்தா வெறும் டைனாசர், 4 டைனாசரை வச்சுக்கிட்டு ஃபர்னிச்சரை வச்சுக்கிட்டு எஸ்போன்னு சொல்லி நம்ம எல்லோரையும் நல்லா ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு 2 டிக்கெட்டு 80 ரூபா தண்டம்னு சொன்னோம். இது ஃப்ரீயாக கூட்டா கூட போகலாம், அது 80 ரூபா வேஸ்ட்டு. இங்கே போனால் இந்த டைனோசர் மட்டும்தாங்க நல்லா இருந்துச்சு. இது ஒரு டைனோசர், இந்த டைனோசர் மட்டும்தாங்க நல்லா இருந்துச்சு. இந்த டைனோசர் வந்து ஒரு முட்டை இருக்க டைனோசர் ஒன்று வச்சுருந்தாங்க. கூட்டம் அதிகமாக இருந்தால் சரியாக ஃபோட்டோ கூட எடுக்க முடியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. ஆனால் இது ஒர்த்தே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த டைனோசர் நல்லா இருந்துச்சு, ஒரு முள் மாதிரி வச்சு ஒரு டைனோசர் இருந்துச்சு, நல்ல சவுண்டும் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பறக்கிற மாதிரி ஒரு டைனோசர் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. எல்லா சவுண்டுமே டைனோசர் எஃபெக்ட் சவுண்டு வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும். குழந்தைங்க அதை ரொம்ப விரும்பி பார்த்தாங்க. இந்த எஸ்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்துன்னு பார்த்திங்கன்னா இந்த டைனோசர் மட்டும்தான் சொல்லணுங்க. டைனோசர் செம்ம ஒர்த்தாக இருந்துச்சுங்க. கட்டாயமாக பார்க்கலாம் அந்த டைனோசரை. இந்த டைனோசர் சூப்பராக இருந்துச்சு. இந்த டைனோசர் தான் கொஞ்சம் ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க இந்த டைனோசரு, இந்த வால் ஆட்டுற மாதிரி. இந்த இந்த டைனோசர் முன்னாடி பார்த்திங்கனா அதே டைனோசர் தான், இதுவும் இந்த வாய் திறந்து காமிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க இந்த டைனோசரு. இதுதாங்க பறக்கிற டைனோசர், பறக்கிற டைனோசர் மாதிரி ஒரு பிக்சர் வச்சுருந்தாங்க. அடுத்த டைனோசர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கடிக்கிற மாதிரி ஒரு டைனோசர், நாக்க மட்டும் தூக்குற மாதிரி லிசார்டு மாதிரி ஒரு டைனோசர் இங்கே வச்சுருந்தாங்க எஸ்போவில். இந்த டைனோசர் அந்த வால் ஆட்டுற மாதிரி லிசார்டு மாதிரியே வச்சுருந்தாங்க இந்த டைனோசர், இதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த டைனோசர் தான் இங்கே வச்சதுலேயே ரொம்ப பெரிய டைனோசரு. அப்படியே பல்ல தூக்கிட்டு காமிக்கிற மாதிரி நல்லா சவுண்டு கொடுத்துட்டு நல்லா டீசெண்டாக அழகாக இருந்துச்சு இந்த டைனோசர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இங்கே இருந்ததுலேயே பார்த்திங்கன்னா எல்லா டைனோசர் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. இந்த டைனோசருக்காகவே 80 ரூபா வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் ஓகே, நல்லா கூட்டத்தை பார்த்து மக்களை ஜாலியாக பார்க்கணும். கொரோனாவுக்கு அப்புறமா ரொம்ப நாள் வச்சு மக்கள் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. இங்கே எஸ்போங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா அப்பளம் விற்கிறது, மூலிகை பொருள் விற்கிறது, பாத்திரம் விற்கிறது, இது தாங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப பெருசாக எஸ்போவில் வந்து ஒன்றும் பெரிய ஐட்டம்ஸ்லாம் கிடையாதுங்க. ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஃபர்னிச்சர் எஸ்போன்னு சொன்னாங்க. ஃபர்னிச்சர்ஸ் அதிகமாக போகும்போது ஃபர்னிச்சர்ஸும் கம்மியாக தாங்க வச்சுருந்தாங்க, ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கிடையாதுங்க. இந்த வாட்டர் பியூரிஃபையர் இதெல்லாம் வச்சு ஸ்டால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் போய் பார்க்கலாம் அப்படி தான் சொல்லணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸு, மீன் ஃப்ரீயாக தரேன் சொன்னாங்க. மீன் ஃப்ரீயாக தரல, செல்ஃபோன் கடையில் வந்து ஒட்டை ஸ்டிக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. மூலிகை எண்ணெய், முட்டி வலிக்கு எண்ணெய் வச்சுருந்தாங்க. இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஒரு 10-15 ஃபர்னிச்சர்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. இந்த ஆனால் ஃபர்னிச்சர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க, எல்லாமே தேக்கில் பண்ணியிருக்கா சொன்னாங்க. ரேட்டும் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு. ஃபர்னிச்சர் வாங்குறவங்க இருந்தால் இந்த இடத்த எஸ்போ போய் பார்த்துருக்கலாம். ஆனால் முடிஞ்சு போச்சு எஸ்போ. இந்த ஃபர்னிச்சரோட கடையோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் சொல்லியிருந்தாங்க. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா மாதா கோயில் பக்கத்தில் இருக்குதா சொல்லியிருந்தாங்க. விழுப்புரத்தில் இருக்கவங்க அந்த மாதா கோயில் பக்கத்தில் இருக்க அந்த ஃபர்னிச்சர் கடை போய் நீங்கள் ஃபர்னிச்சர் வாங்கினா வாங்கிக்கலாம். ஃபர்னிச்சர் நல்லா இருந்துச்சு. நான் பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர் யூஸ் போனால் ஃபர்னிச்சர் இருந்துச்சு. ஆனால் ஃபர்னிச்சர் வந்து இங்கே காமிச்சது வந்து ரொம்ப கம்மியான ஃபர்னிச்சர் காமிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அப்பளம், இந்த மளிகை ஜாமான் பொருள், இந்த மிளகு இதெல்லாம் பார்த்து வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் ரேட் ரொம்ப அதிகமாக சொல்லியிருந்தாங்க. சின்னோண்டு கடையில் கூட 50 ரூபாய்க்கு வாங்கலாம், இங்கே 70 ரூபா 80 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. பட் இந்த எஸ்போவில் தான் விற்க முடியும், இந்த வாடகை கடை வாடகை கொடுத்துருப்பாங்க, அவங்களும் வித்துட்டு இருந்தாங்க. இது மாதிரி நிறைய பொருட்கள் இருந்துச்சு. இந்த 5 டேஸ் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மக்கள் வந்து வந்து என்ஜாய் பண்ணாங்க தான் சொல்ல முடியும். நிறையா மக்கள் வந்து வெளியூர்லேருந்தான் வந்து இந்த எஸ்போ பார்த்துருக்காங்க. மக்கள் கூட்டத்தோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் இதெல்லாம் தள்ளுவண்டி கடையிலே வாங்கிக்கலாம். பட் வந்து இங்கே ரேட் அதிகம் இருந்தாலும் நிறையா மக்கள் வந்து இதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணாங்க. நானும் பார்த்து நிறையா மக்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுறது. இங்கே கூட்டமும் நல்லா இருந்துச்சு, கூட்டம் பார்க்குறதுக்காகவே வரணும்னு சொல்லலாம், நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப சின்ன இடம், ஸ்பேஸ் இல்லை, மூச்சு விடுறது கூட இடம் இல்லாமல் அவ்வளோ கூட்டமாக வச்சுருந்தாங்க தான் சொல்லணும் இந்த இடத்த. இது இந்த ஆனந்தா சைக்கிளுங்கிற கடைங்க, விழுப்புரத்துலேயே ஃபேமஸான சைக்கிள் கடை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் விளம்பரம் போட்டிருந்தாங்க. சைக்கிள் அவங்களோட சைக்கிள் தான் வந்து எஸ்போவில் வச்சுருந்தாங்க. ஜிம் போகிற சைக்கிள், 1 லட்ச ரூபா சைக்கிள், 1.5 லட்ச ரூபா சைக்கிள்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அவங்களோட சைக்கிள் குவாலிட்டி. உங்கள் சைக்கிள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் இந்த ஆனந்தா சைக்கிள் கம்பெனியில் போய் கடையில் போயிட்டு வாங்கிக்கோங்க சைக்கிள்ஸு. நல்லா இருந்துச்சு சைக்கிள், ரேட் கம்மியாகவும் இருக்குதுன்னு சொன்னாங்க, வந்து வாங்கிக்க சொன்னாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த ஆனந்தா சைக்கிள் கடை இருக்குது. இங்கே இருக்க சைக்கிள் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம வாங்குறது தான் ஒர்த்து தான் சொல்லணும். இவங்க ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க போல கடை, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த கடைக்கு வந்து பார்த்ததில். இந்த சைக்கிள் ஒரு கொஞ்சம் ஒர்த்துன்னு சொல்லலாம். ஃபர்னிச்சருக்கு அடுத்தது எஸ்போவில் இது. இதுதாங்க வெளியில், வெளியில் பார்த்திங்கன்னா மிளகா பிச்சு, அப்போ டெல்லி அப்பளம், எப்பயும் போல் இந்த குழந்தைங்க விளாட்ற ராட்டினோ, இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி இந்த படகு, இது தாங்க விற்றுட்டு இருந்தாங்க. வேறு எல்லாமே ரேட்டு ஒரு நார்மல் தாங்க. இந்த அப்பளம் கிப்பளம் எல்லாமே 40 ரூபா, வடபா பஜ்ஜி 50 ரூபாய்க்கு விற்றாங்க, பாப்கார்ன் 20 ரூபாய்க்கு விற்றாங்க, பஜ்ஜிலாம் 20 ரூபாய்க்கு விற்றாங்க. இங்கெல்லாம் குழந்தைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க, ஆடி ஆடி விளாண்டுட்டு இருந்தாங்க. நானும் இதேமாதிரி ஒரு இடத்துக்கு போய் உள்ளார போயிட்டு விளாண்டுட்டு வந்தேன். இங்கே பானிபூரி,
காலிஃப்ளவர் பக்கோடா இதெல்லாம் விற்றுட்டுருந்தாங்க. இதுவும் எல்லாமே நார்மல் ரேட்டு தான், வெளில வைக்கிற மாதிரி. இது இந்த இந்த படகு இந்த கோட் இந்த போட் வச்சுருந்தாங்க, இந்த சுற்றுற மாதிரி வச்சுருந்தாங்க ஸ்ப்ரிங்கு. இந்த ஃபன் த்ரீடி லேண்டு பேய் லேண்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அது ஒர்த்தே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு அஞ்சு இமேஜை வச்சுட்டு நல்லா ஏமாற்றிட்டாங்க. த்ரீடி லேண்டு, இந்த காஞ்சனா பேய், இந்த காஞ்சனா பேய்க்கு தாங்க உள்ளார போயிருந்தா, ஒன்றுமே ஒர்த்து கிடையாதுங்க. வெறும் நாலு பேய் பேய் ஃபோட்டோ வச்சுட்டு பேய் இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டாங்க. ஒர்த்துலாம் ஒன்று கிடையாது, நானும் உள்ளார போயிருந்தேன், ஒன்றும் மிகப்பெரிய ஒர்த்து கிடையாது. இதுக்கு வந்து 40 ரூபா வாங்கியிருந்தாங்க, இது ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு போகிறது இந்த காஞ்சனா பேய் படம் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், ரொம்ப பெருசாக கூட்டமாக இருந்துச்சு. உள்ளார போய் எல்லோரும் 30 ரூபா கொடுத்து 30 ரூபா கொடுத்து போனது பார்த்து நானும் உள்ளார போனால், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. உள்ளுக்குள்ளார பேய் இருக்குது பேய் இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக காமிச்சு ஏமா தான் எனக்கு முன்னாடி போனவர் பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கிட்டே போனார், ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க விடல. உள்ளுக்குள்ளார பேய் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆசை ஆசையாக போனால் சும்மா ஒரு பேய் இமேஜை வந்து லைட்டில் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டாங்க. 30 ரூபாய்க்கு இந்த ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேய் இமேஜை காமிச்சாங்க, அவ்வளோதான். முன்னாடி போனவர் இதுக்கு மேலே வந்து ஃப்ளாஷ் லைட் வேறு அடிச்சுட்டே போயிட்டார் ஒரு குழந்தைய கூட்டு போகிற சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லைங்க பேய், இதுமாரி பேய் இருக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு இமேஜை காமிச்சிட்டு பேய் பேயின்னு சொல்லிட்டு ஏமாத்துற மாதிரி கண்டிட்டாங்க. பேயலை பட் 30 ரூபா வாங்கினாங்க, ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் அது நல்லா இல்லை. இதே மாதிரி ஸ்னோ வேர்ல்டும் நல்லாவே இல்லைங்க, அதுவும் உள்ளார போனவங்க சொன்னாங்க நல்லாவே இல்லை சொன்னாங்க. பட் குழந்தைங்கள ஏமாற்றி 30 ரூபா சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்படி தாங்க பேய காமிச்சாங்க, இதை பார்த்தா யாரும் பயப்படுவாங்களாங்க. அது ஜஸ்ட் ஒரு 100 மீட்டருக்குள்ளே காமிச்சிட்டு வந்தாங்க, அதுக்கு 30 ரூபா ஒருத்தர் அதுக்கு பேசாமல் 40 ரூபா கொடுத்து நான் வந்து இந்த படகு கிடைக்கு விளாண்டுருப்பேன் சுற்றிருப்பேன். பட் இது பேய் பார்க்குறோம், குழந்தைங்க கூப்பிட்டு போகிறவங்க பார்க்கலாம், ஆனால் முன்னாடி போன ஃப்ளாஷ் லைட் அடிச்சு போனால ஒர்த்தே இல்லாமல் போயிடுச்சிங்க. வேஸ்ட்டாக வந்து சும்மா உள்ளார போயிட்டு வந்தேன், முன்னாடி குழந்தைய கூட்டு போயிட்டார், நம்ம எதுவுமே சொல்லவும் முடியல. சரி போங்க, நீங்கள் குழந்தை பயப்படாமல் போனதுக்காக நானும் ஒன்றுமே சொல்லலை, சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டேங்க வெளியில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போட்டு, இந்த சின்ன சின்ன ராட்டணம் இதே தாங்க குழந்தைங்க விளாட்றதுக்குனுச்சு. ஒன்றும் பெருசாக போய் ஆறு விளாட்றணும், அந்த ரோலர் கோஸ்டர் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன இந்த போட்டு இதுமாதிரி விளாட்ற மட்டும்தான் இருந்துச்சு. இது அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியில் வரலாம்னு சொல்லிட்டு அப்படி வெளில போகலான்னு பார்த்துட்டு இதில் வந்து என்ன பண்ணால் விளம்பரத்தில் மட்டும்தான் மெகந்தி இலவசம் குட்டி மீன் தரேன்னு சொன்னாங்க. ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தரலாங்க, எல்லாமே காசு தாங்க. இந்த ஆனந்தா சைக்கிள்ஸ் மட்டும் தாங்க ஒரு நல்லா இருந்துச்சு சொல்லலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த செட்டப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, சின்ன சின்ன இந்த வீட்டுக்கு இதை அடிக்கிற செட்டப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த குழந்தைங்க விளாட்ற பபுள்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த கடையில். இந்த துணி விற்கிறதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேர், அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த அப்பளம், இந்த பூக்கட்டு, இது வந்து இந்த காலிஃப்ளவர் விற்கிறது அதெல்லாம் கொஞ்சம் சாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. காலிஃப்ளவர் விற்கிறதெல்லாம் போட்டு வேறு எதுவும் பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை இந்த எஸ்போவில். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்போவில் இங்கே வந்து மீன் விற்றாங்க, நிறைய மீன், கலர்ஃபுல் ஃபைட்டர் மீன், கோல்டன் ஃபிஷ்ஷு, இது போல் நிறைய மீன் விற்றாங்க. மீன் தொட்டியும் விற்றாங்க, மீன் தொட்டியும் கம்மி ரேட்டில் விற்றாங்கன்னு சொல்லலாம். இது ஒரு விஷயம். அடிஷ்னல் விஷயம் சொல்லணும்னா இந்த மீன் தொட்டி விற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ் நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நான் கூட ஒரு கேம் விளாண்டேன், பட் அதில் அந்த அண்ணன் சீட் பண்ணி 13 இருந்துச்சு 12 தான் வந்துச்சு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாரு. இதெல்லாம் அந்த ஃபிஷ்ஷஸ்ங்க அங்கே இருந்துச்சு, ஃபைட்டர் ஃபிஷ்ஷஸ்ஸு, கோல்டன் ஃபிஷ் எல்லாம் கொடுத்தாங்க. பட் முன்னாடி வந்து சின்ன மீன்கள் இலவசமாக தரும்னு சொன்னாங்க, ஆனால் எந்த மீன் இலவசமாக தரல, எல்லாம் கேட்டால் எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. பட் இந்த மீன் எல்லாமே மீன் இலவசம் இல்லைனாலும் மீனும் மீன் தொட்டியும் ரொம்ப கம்மி ரேட்டில் தாங்க விற்றாங்க, கட்டாயமாக வாங்கலாங்க இந்த பொருள்லாம். இது தாங்க இந்த மீன் தொட்டிலாம் இங்கே இருந்துச்சு. இந்த கேம் தாங்க நான் விளாண்டேன், இல்லை பால் போட்டு எவ்வளோ நம்பர்ஸ் நீங்கள் விழுவுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் இந்த ப்ரைஸ் வாங்கல. எல்இடி டிவி, ஃப்ளாஸ்க்கு, டெடி பேர்லாம் போட்டிருந்தாங்க. சரி நம்ம விளாட வேணாம் விளாட வேணாம்னு பார்த்தா ஒய்ஃப் விளாண்டே அவனு அடம் பிடிச்சி சரி போடுங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் போட விட்டா கஷ்டப்பட்டால் 13 விழுந்துச்சிங்க. 13 கொஞ்சம் கிஃப்ட் பெருசாக இருந்துருக்கு போல இருக்குங்க. உடனே ஒரு 12 ஏமாற்றிட்டாருங்க, ஏமாற்றினது ஏமாற்றிட்டு வச்சுன்னு ஒரு ரப்பரை கொடுத்து விட்டாருங்க. அந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, ஆனால் நான் கேம் விளாண்டது செலவு பண்ண காசு பார்த்தீங்கன்னா 40 ரூபா செலவு பண்ணேங்க. பட் என்ஜாய்மெண்ட் தான், இதுவும் ஒரு மாதிரி எஸ்போவில் போய் விளையாடுறதும் நல்ல அனுபவம் தான். நானும் பால் என் ஒய்ஃப் போட போட சொன்னேன், எல்லா பாலும் என் ஒய்ஃப் போட்டாங்க. போட்டுட்டு பார்த்தா கரெக்டாக 13 விழுந்துச்சு. இவங்க கடைசியில் பார்த்தா 12 தான் சார் விழுந்துச்சின்னு சொல்லிட்டு அடுத்த சண்டைக்கே வந்துட்டாங்க. நான் கரெக்டாக 13 தான் சொன்னேன், நம்பவே இல்லை 12 தான்ப்பா விழுந்துச்சு, வேணால் திருப்பி செக் பண்ணி சொன்னேன். அதுக்கு சர்சஸ்னு எடுத்துட்டாரா, எங்களால் அதை கவுண்ட் பண்ண முடியல. கடைசியில் முடிஞ்சது பிறகு நான் ஒரு கொடுத்தாருக்கு ஒரு கிஃப்ட்டு 12 விழுந்ததுக்கு. 12க்கு என்ன விழுந்துட்டோம்னா இந்த ரப்பர் தான் கொடுத்தாரு. இந்த ரப்பர் 5 ரூபாவில் 10 ரூபா தான் இருக்கும், அதுக்கு நாங்கள் வந்து 40 ரூபா செலவு பண்ணி இந்த கேம் விளாடோம். பட் கேம் நல்லா இருந்துச்சு, இந்த ஷூட்டிங் கேம் இருந்துச்சுங்க இங்கே விளாட்றதுக்கு. அது இல்லாமல் இந்த ஐ டெஸ்ட் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அந்த ஐ டெஸ்ட் மட்டும்தாங்க பண்ணாங்க இங்கே. ஐ டெஸ்ட் பண்ணி அந்த ஐ டெஸ்ட் லேபுக்கு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க இங்கே. நிறைய வயசானவங்க சின்ன பசங்களாம் விளாடாங்க. இது 3D ஷோரூம்ங்க, அந்த கேம்ஸ் விளாட்றதுக்கு மெட்டா, அந்த ஃபேஸ்புக்கில் மெட்டா சொல்கிறாங்க 3D. அதுமாரி வந்து 3D கேமரா விற்றாங்க வச்சு விளாட்றதுக்காக. இதுவும் நீங்கள் அடிஷ்னலாக இருந்துச்சுங்க. முடிச்சுட்டு அப்படியே நான் அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியாக வந்து அந்த குழந்தைங்க வந்து ஒரு பலூனில் ஏறி குச்சி விளாண்டாங்க, அதை பார்த்துட்டு நான் வெளில வந்துட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, உங்கள் சாந்தகுமார், குட் பை.